நடிகை முன்னணி நடிகராக பலம் வந்தவர் விஜயகாந்த். ரசிகர்கள் அவரை கருப்பு எம்ஜிஆர் என அழைக்கும் அளவுக்கு மக்கள் நல பணிகளிலும் சிறந்து விளங்கினார். இவர் சினிமாவில் இருந்து விலகி தேமுதிக என்கிற கட்சியை தொடங்கி அரசியலில் அதிரடியாக வளர்ச்சி கண்டார். போட்டியிட்ட 2வது தேர்தலிலேயே எதிர்கட்சி தலைவராக சட்டமன்றத்தில் இடம் பிடித்து மற்ற கட்சிகளுக்கு செம்ம டப் கொடுத்தார். 2011 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் விஜயகாந்துக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டது. இதனால் அவரது அரசியல் கட்சியும் பின்னடைவை சந்தித்தது. கடந்த சில ஆண்டுகளாக வீட்டிலேயே ஓய்வெடுத்து வரும் விஜயகாந்த் அவ்வப்போது உடற்பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு செல்வார். ஆனால் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அவருக்கு சளி, காய்ச்சல் மற்றும் இருமல் பாதிப்பு இருந்ததால் சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு விஜயகாந்த் 3வது நாளாக தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சளி, காய்ச்சல், இருமல் பாதிப்பால் கேப்டன் விஜயகாந்துக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதால் அவருக்கு அவ்வப்போது செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வருகிறது. விரைவில் அவர் நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டி ரசிகர்களும் தொண்டர்களும் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.